ஏ காய்ஸ், என்னோட பேர் ரீகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவோட லான்ச் டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவோட செகண்ட் ட்ரெய்லர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒரிஜினல் ட்ரெய்லர், இது வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வந்த ட்ரெய்லர், அது என்னென்னு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் இன்ஸ்டாலேஷன் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம். லைட் வெயிட் இன்ஸ்டாலேஷன் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், நான் எல்லாத்தையும் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் யூசர்ஸ், அந்த ஆப்பிள் மொபைல் வச்சிருக்கவங்களுக்குலாம் எப்போ வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வரும், அது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கைஸ், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பிடிச்சிக்கோங்க. நம்ம சேனலில் பப்ஜி லெட்டாக ட்ரிக் அண்ட் டிப்ஸ் அண்ட் அப்டேட் அப்டேட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓகே நண்பா, இப்போ நம்ம வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு டவுட்டை கிளியர் பண்ணி விட்ருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இன்னொரு 2 or 3 days பார்த்தீங்கன்னா கைஸ், உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவோட ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான், ஐஃபோன் யூசர்ஸ்லாம் இல்லை அப்படிலாம் வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை கைஸ், உங்களுக்கு இன்னும் 2 or 3 days வந்துருக்கும். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் எனக்கு கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் உங்கள் டவுட் இப்போ கிளியர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் எஃப் ப்ரோ, அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னன்னா ப்ரோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு லைட் வெயிட் இன்ஸ்டாலேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக லைட் வெயிட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு லைட் வெயிட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அது அதோட யூஸ் என்னன்னா, இப்போ லோ எண்ட் டிவைஸ் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் லேக் இல்லாமல் வந்து ஜாலியாக வந்து பப்ஜி பிளே பண்ணலாம். இது குளோபல் வெர்ஷனுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு 6 months முன்னாடி ஏதோ நியூஸ் வந்துச்சு, பட் அது வந்துச்சா என்னன்னு கரெக்டாக தெரியல. இது வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு இருக்கா அப்படின்னு வந்து ராகுல் எஃப் ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எங்கெங்கேயோ வந்து நிறையா வந்து தேடி பார்த்தேன், அவங்க வெப்சைட்டை நிறைய எனக்கு தெரிஞ்ச லீக்ஸ்லாம் வந்து கேட்டு பார்த்தேன், எங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லைட் வெயிட் இன்ஸ்டாலேஷனை பற்றி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு சொல்லவே இல்லை ப்ரோ. நான் அதுக்கு மேலே வந்து அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ஏதாவது அஃபீஷியலாக அவங்க சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ளே ஸ்டோர் லாகின் ப்ராப்ளம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ உள்ளே போனால் அந்த ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனே காமிக்க மாட்டேது ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் இது வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லை கைஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி தான் எக்கச்சக்க பேர் இந்தியாவே வந்து நான் பப்ஜி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேர் வந்து பப்ஜி ப்ளே பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தோடனே நிறைய பேர் வந்து அதை கிளிக் ஆன சில சமயம் அந்த மாதிரி லாகின் ப்ராப்ளம் வரதான் செய்யும். நீங்கள் ஒரு நைட்டு நேரத்து போல் அந்த லிங்கில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளியராக காமிக்கும் கைஸ். அண்ட் ஓகே, இதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்க எந்த இமெயில் ஐடியை வச்சு வேணாலும் நீங்கள் வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ரிவார்ட்ஸ் தருவாங்க அப்படிலாம் இல்லை கைஸ். நீங்கள் வந்து உங்கள் பப்ஜி மொபைலில் வந்து எந்த இமெயில் ஐடியில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியில் ப்ளே ஸ்டோரில் இருந்து நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு கேம் லான்ச் பண்ணோன்னா ரிவார்ட்ஸ் வந்து தருவாங்க. நீங்கள் அதை என்னென்னு கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த பப்ஜியை லாகின் பண்ண இமெயிலில் தான் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அதை பார்த்துக்கோங்க. நான் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும், அதனால தான் கைஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஓகே கைஸ், அண்ட் இப்போ வந்து ட்ரைலரை பற்றி பார்ப்போம். இந்த ட்ரைலரை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலர் 2.0 அப்படி ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து நம்ம சேனலே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் ஸ்டார்டிங் இன்ட்ரோலே வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ட்ரைலரே இல்லை, அது ஜஸ்ட் வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமோட ட்ரைலருங்கிறது வேறு, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போதா வந்து லீக் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ வரப்போகுது அப்படின்னு சில பேர் வந்து டேட் சொல்கிறாங்க, பட் அது நம்புற மாதிரி தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 21ஆம் தேதி அப்படின்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி இந்த 2 dates வர நிறையா வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா ட்ரைலரை வச்சு தான் அந்த கேம் வந்து எப்படி எப்படி இருக்குது என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க தான் ட்ரைலர்லேயே வந்து நல்லா காமிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ட்ரைலர் வந்தாவே உங்களுக்கு அதிலே வந்து லான்ச் டேட்டை கூட போட்டுருவாங்க. அது இல்லாமல் லான்ச் எப்போ ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட் தெரிஞ்சிருக்கு, நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதையும் உங்களை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கைஸ், புது ட்ரெய்லர் வரப்போகுது. அது வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி இல்லை அடுத்த மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு ஒரு டேட் சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் லீக்ஸ் தான் கைஸ், பட் அஃபீஷியலாக அவங்க எதுவும் சொல்லலை. அஃபீஷியலாக எதுவும் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு
இன்னும் பல பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், சரி ப்ரோ பப்ஜி குளோபல் வெர்ஷன் இருந்துச்சு, பப்ஜி கொரியான்னு இருந்துச்சு, கொரியாவில் வேறு லெவலில் கிரியேட்லாம் அள்ளி அள்ளி விட்டாங்க, இந்தாங்க வாருங்கள் அப்படின்னு அள்ளி நிறையா கொடுத்தாங்க, அதே மாதிரி இந்தியாவில் கொடுப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இமேஜ் வந்து வந்துச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியில் கலெக்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சு, அதில் அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சுது அது கொடுக்குற அந்த அவுட்ஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட், ஒரு பர்டிகுலர் டைம் மூணு நாள் நாளைக்கு தான், இதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளோ கஞ்சா பயிலுகிறேன்னு. நானும் சத்தியமாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கைஸ், சரி பப்ஜி இந்தியா வந்து பப்ஜி கொரியா மாதிரி தான் இருக்கும், நிறையா கிரேட்லாம் வரும், வேறு லெவலில் லெஜெண்ட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றலான்னு பார்த்தேன், அப்படி இருக்காது தாங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு பப்ஜி குளோபல் மாதிரியே தான் பப்ஜி இந்தியா இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு யூசி போட்டு கொடுத்தா மாஸ்க்கு ஜட்டி பனியனு இதே தான் வந்து தண்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஐஸ், ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காதிங்க, ஏன்னா திடீர்னு நீங்கள் நிறைய நினச்சி பார்ப்பீங்க, சரி விடு கொரியா மாதிரி தான் இந்தியா, கொரியாவுக்கு தனியாக மாதிரி இந்தியா கொடுறாங்க, அப்போ கிரேட்லாம் பயங்கரமாக இருக்கும், வேறு லெவல் அவுட்ஃபிட்லாம் அது மாதிரிலாம் சத்தியமாக இருக்காது அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இது நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பப்ஜி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து எப்படி அச்சுறுத்தலாக இருக்கிறதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த கத்தி அண்ட் நிறைய வெப்பன்ஸ்லாம் வந்து புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் நிறைய வெப்பன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக புதுசு புதுசாக நிறைய வெஹிக்கல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் இந்தியாவுக்கு மட்டும் பர்டிகுலராக நிறைய மோட்ஸ்லாம் வந்து போட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க கைஸ், இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்தியா வேறு குளோபல் வேறு, நீங்கள் இதை மனசு வச்சுக்கோங்க கைஸ், ரெண்டுக்கும் வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கணும்னா நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை வந்து இதில் சொன்னால் அப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன வந்தது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு கைஸ், நான் பர்டிகுலராக இம்பார்ட்டன்டான ஒரு 5 டிஃப்ரென்ஸ் மட்டும் அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன், வீடியோ பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதை பற்றி பேச வரும்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி ப்ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களே, ப்ரீஜிஸ்ட்ரேஷனோட எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ரியாஸ் ப்ரோ வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் தான் ரியாஸ் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னன்னா ப்ரோ ப்ளே ஸ்டோரில் வந்து எத்தனை பேர் வந்து ப்ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் எவ்வளோ பேர் வந்து ப்ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து விசிபிள் ஆகலை, விசிபிள் ஆனிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி ஆப்பில் வந்து போஸ்ட் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டேப் டேப் அப்படிங்கிற ஒரு செகண்டரி ஆப் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட 400,000 மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, செகண்டரி ஆப்லேயே 400,000 பேர்னா அப்போ ஒரிஜினலாக ப்ளே ஸ்டோரில் எத்தனை பேர் வந்து ப்ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பார்த்தீங்கன்னா சத்தியமாக மில்லியன் கணக்காக பண்ணியிருப்பாங்க கைஸ், எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம பப்ஜி வேரியன்ஸ்லாம் இருக்கும். அது என்னன்னு விசபிள் ஆனிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது என்னன்னு பார்த்து நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். அண்ட் ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் இந்த டேப் டாப்பில் வந்து 4 lakh மேலே வந்து எப்படி சொல்லுது 4 lakh மேலே ப்ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு நம்ம ரியாஸ் ப்ரோ தான் வந்து சொன்னார், அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், நல்ல வேலை நம் நல்ல ஒரு இன்ஃபார்ம் பண்ணார் நம்மளுக்கு ரியாஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லான்ச் டேட்டை பற்றி பார்ப்போம், இதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே. இந்த எப்படி சொல்கிறது கைஸ், பப்ஜி இந்தியன் வெர்ஷனோட லான்ச் டேட்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 dates வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாம் கன்ஃபார்ம் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வடக்கன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க கைஸ், ஐயோ அவங்க தொல்லை பெரிய தொல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நேற்று தான் வந்து பப்ஜி ப்ரீஜிஸ்ட்ரேஷன், ஓகேவா, அவங்க அஃபிஷியலாகவே நேற்று தான் வந்து ப்ரீஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க, அதுக்கு முந்தின நாள் வடக்கன்ஸ் வீடியோ போடுறாங்க, என்னன்னா அவங்களே ஒரு லிங்கை தயாரிச்சுட்டு பப்ஜியை ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் போட்டுட்டு அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கிடச்சிருச்சு, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வீடியோ போட போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க கைஸ். இத்தனை பேர் அதை நம்பியும் வந்து 100,000 பேர் 200,000 பேர் அதையும் பார்க்குறாங்க, வடக்கன் ஸ்டைலிங்க அட்டகாசம் காட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதை விடுங்க நம்ம இதுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து லான்ச் டேட்டாக ஒரு 2 dates தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா June 10 கண்டிப்பாக வந்து பப்ஜி இந்தியன் வெர்ஷன் லான்ச் ஆயிரும், அப்படி இல்லைனா June 1 2 weeks வந்து லான்ச் ஆகிறோம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் அண்ணா கூட வீடியோ போட்டார், அவரு கூட பார்த்தீங்கன்னா சொன்னார் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதான் சொல்கிறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டேட் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சொல்கிறாங்க, June 10 அப்படின்னா June 1 2 weeks வந்து ரீச் ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா போக போக வந்து பப்ஜிக்கு வந்து காம்படிஷன் வந்து ஏறினே இருக்கு, கால் ஆஃப் டியூட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பனன் கைகள் இலவச நெருப்புகள், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஆப்எக்ஸ் லெஜெண்ட்ல புதுசு புதுசாக கேம் வராங்க, பப்ஜிக்கு காம்படிஷன் வர வர அவங்க கண்டிப்பாக வந்து கேம் வந்து சீக்கிரம் லான்ச் ஆகி தாங்க ஆகணும். மேபி எனக்கு தெரிஞ்சு June 10 இல்லை 1st 2 weeks வந்துடும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ, நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கேதர் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது மாதிரி பப்ஜி ரிலேட்டட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ், வீடியோஸ்லாம் போய் பாருங்க, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எத்தனை பேர் பிஜிஸ்டேஷன் பண்ணிட்டீங்களா, என்ன ஜாலியாக இருக்கீங்களா என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரீகாவோட பாலிசிலாம் ஒன்றே ஒன்று தாங்க கைஸ், ரீகா கேமிங்கோட டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் பார்க்குறோம், இனிமேல் தாக்குறோம், சிக்கன் டன்னு தூக்குறோம். அண்ட் ஓகே நண்பா, அண்ட் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, அண்டில் டாடா பாய்.